ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், பிறந்ததுலேருந்து இன்னைக்கு ஒரு நான் ஒருத்தன் உள்ளே இருக்கிறேன், எனக்கு வந்து பல அனுபவங்கள் வருது போகுது, நான் நிரந்தரமாக இருக்கேன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா உண்மையில் அப்படி இல்லைங்க. இங்கே யாருமே உணர்வு ரீதியாக நான்கிற உணர்வு ரீதியாக நிரந்தரமான நபர் யாருமே கிடையாது. ஐஸாக இருந்தீங்கன்னா பிரச்சனை, அடி விழும், பாத்திரம் மாற மாதிரி அடி விழும். தண்ணியாக இருந்தீங்கன்னா எங்கே போனாலுமே அந்த பாத்திரத்தில் முழுமையாக பொருந்த முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலையை கூட மல்டிப்புள் பர்சனாலிட்டிங்கிறாங்கள, வேலைகள் நிறைய பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், இங்கே இருக்கிறத அங்கே சுமந்துட்டு போக மாட்டாங்க, அங்கே இருக்கிறத இங்கே சுமந்துட்டு வரமாட்டாங்க, இங்கே இங்கேயா இருக்கணும், அங்கே அங்கேயா இருக்கணும். நீங்கள் தண்ணியாக இருந்தீங்கன்னா தான் ஈஸியாக வந்து மனோலய நாசம் நடக்கும். மனோலய நாசம் என்பது இயற்கை நடந்துகிட்டே இருக்குது, நாம் போராடுறதுனால மட்டும்தான் அது தடைபடுது. இந்த நான் யார், ஹூ ஆம் ஐ, இந்த கேள்வி வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கு. இதை வந்து எல்லா ஞானிகளுமே அதை டச் பண்ணியிருக்காங்க. ஆன்மீகத்தில் நான் யார் அப்படிங்கிற சப்ஜெக்டை தொடாதவங்க யாருமே இல்லை. ரமணரை எடுத்துட்டால் கூட அவர் வந்து நான் யாருன்னு உன்னையே நீ கேட்டுப்பார் அப்படிங்கிற விசாரணை தான் அவர் வைக்கிறார். அது மாதிரி ஜேக்கப் எடுத்துட்டாலும் அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ காணும் பொருளும் காணப்படும் பொருளும் காண்போனும் ஒன்று தாங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அப்புறம் இந்த நான் யார் அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கலாம். வேதாத்திரி மகரிஷி கூட நான் யாருங்கிற சப்ஜெக்டை வந்து எடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மெய்ப்பொருள் தான் நாம், சுத்த வெளி தான், மெய்ப்பொருளின் அம்சமாக தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இப்போ வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நாம் யார், இந்த நான்கிறது என்ன, நான்கிறது எங்கே இருக்குதுங்க, நாம் இருக்கிறோங்கிறத எங்கே இருக்கிறோம், உடம்புக்கு வெளியே இருக்கிறோமா உடம்புக்குள்ளே இருக்கிறோமா, உடம்புக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆமாம், இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நான் தான் யார், எங்கே இருந்தான், எப்படி இந்த பூமிக்கு வந்தான், ஏன் வந்தான், என்ன பண்ண போகிறான், இந்த ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்கே போனோம், ஏன் இந்த நான் யார், யார் ஏன் வரணும், நம்ம பிறக்கிறது மேலே எப்படி இருந்திருப்போம், இந்த நான் இருந்திருக்குமா, இறந்தால் என்னதான் ஆகும், இப்படி ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா. இந்த கேள்வி எனக்கும் வந்து நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப இந்த நான் யார் சப்ஜெக்ட்னா ரொம்ப ஆர்வமாக எல்லா மகான்களும் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த விளக்கங்கள்லாம் எனக்கு நிறைவு பெறாமையே இருந்துச்சு. அது என்னென்னா, அந்த விளக்கங்கள் வந்து அந்த விளக்கங்கள் கொடுக்கும்போது அதுலேருந்து தொடராது, அதுலேருந்து கண்டினியூ ஆகிட்டே போகுதே தவிர அது முற்றுப்பெறலை. ஸோ முற்றுப்பெறாதவரை நமக்கு வந்து திருப்தி ஏற்படாது. அது தொடர்ந்துகிட்டே போனதுனால விளைவு தான் ஐயாவுடைய நூல் ஒன்று வந்து ஆன்ம ஞான ரகசியம்னு ஒரு நூலுங்க, சீக்ரெட் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வெர்ஷன். ஆனால் இங்கிலீஷ் வெர்ஷன் புக்கு வந்து ஹார்ட் காப்பி இல்லை நம்மக்கிட்ட, அதனுடைய PDF-ல் நம்மகிட்ட இருக்குது, யாருக்கிட்டாலும் அவங்களை அனுப்ப தயாராக இருக்கிறேன், இங்கிலீஷ்லே இருக்குது. தமிழில் வந்து ஆன்ம ஞான ரகசியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க, அந்த நூல் கீழே வச்சுருக்கோம். அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா எந்த மதத்தினர் படித்தாலுமே அவங்க மதம் என்ன சொல்லுது அதே மாதிரி இருக்கும். அதில் ஒரு அற்புதமான நூல் அது. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாரு, இதை நான் என்னுடைய என்லைட்மெண்ட்டுக்கு முன்னாடி எழுதின நூல் அப்படிங்கிறார். ஐயாவுடைய இரண்டு நூல்கள் வந்து அவருடைய என்லைட்மெண்ட்டுக்கு முன்னாடி எழுதின நூலாக சொல்கிறார். என்ன நூல் அப்படின்னா, ஆன்ம ஞான ரகசியங்கிறது வெரி ஃபஸ்ட் நூல். அதுக்கு அடுத்த நூல் வந்து அனுஷ்டான ஆன்மீகம் அப்படின்னு ஒரு நூல். இந்த அனுஷ்டான ஆன்மீகம்ங்கிற நூல் வந்து ரொம்ப பெரிய நூலாக இருந்தது. சரி, இவ்வளோ பெருசாக இருக்க வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டோம், அதனுடைய பழைய காப்பி இன்னும் ஒன்றே ஒன்று என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அனுஷ்டான ஆன்மீகம் கேட்டிருக்காமா, இதுதான் அது வந்து பத்திரமாக வச்சுருக்கோம் பழைய காப்பி. அது வந்து அதே மேட்ரு ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா, நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டு, ஒரு தலைப்பு. இன்னொரு தலைப்பு வந்து தியானம் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த தியானத்தில் தான் வந்து அந்த மூன்று வகையான தியானங்கள் எல்லாமே இருக்கும். இந்த நியமிப்பொருள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஓ இவ்வளோ விஷயம் ஐயா பேசியிருக்காரா, ஆனால் இதெல்லாம் இப்போ முகாமில் பேசுகிறதே இல்லையேங்கிற மாதிரி கேள்வி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத மட்டும் இப்போ வந்து மையமாக கொண்டு வந்துட்டார் ஐயா. நம்ம அகத்தில் வேலை இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், மீதி எல்லாமே நடக்கும். மீதி வந்து நம்ம வந்து கடவுள்னா யார், கடவுளும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, தத்துவமசினா என்ன, அகம்பிரமாசம்னா என்ன, இதெல்லாம் அதில் பேசியிருக்காரு. அது பெரிய சப்ஜெக்ட் அது.
ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக நீய வைப்பொருள் வாங்கி படிங்க, தியானமும் வாங்கி படிங்க. ஆனால் நான் இப்போ இங்கே குறிப்பிட்றது வந்து ஆன்ம ஞான ரகசியங்கிற நூல் நான் படிக்கும்போது அதில் அந்த நான்யார் சப்ஜெக்ட் வந்து டச் பண்ணிருக்கிறார். அதை படித்த நேரத்தில் எனக்கு வந்து நாம் ஒன்றுமே இல்லையா நாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் எனக்கு அதே தாட்டு தான். அப்போ நான் யாருன்னு பார்த்தா நமக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை படிச்சுட்டு ஐயா கேட்டோன்னு எனக்கே அந்த ஒரு வாரத்துக்கு வந்து நாமங்கிறத ஒரு ஆள் இல்லையாட்டுறதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி எம்டி ஆகிடுச்சு. ஸோ அந்த நூல் கண்டிப்பாக படிங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுக்க போகிறோம். இதை வந்து நம்ம இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வி உங்களை கேட்டால் நம்ம வந்து நம்ம கேட்குறது வந்து உங்கள் பேரையோ உங்கள் ஊரையோ கேட்கல. நீங்கள் யாருங்கிற உணர்வு இருக்குல்ல, நான்கிற உணர்வு உள்ளே இருந்துகிட்ருக்குல்ல, அது யாருன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு நம்ம வந்து இந்த வகுப்பை வந்து கொஞ்சம் நான் பேசுகிறவனாகவும் நீங்கள் கேட்குறவங்களாகவும் இல்லாமல் கேள்வி கேட்டு பதில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளார நான் யாருன்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? யாரோ பதில் சொல்லுங்கள். நம்ம யார், நான் யாருன்னு நீங்கள் உங்களுக்குள்ள நீ உங்களையே கேட்டுக்கிறீங்க, என்ன மாதிரி பதில் சொல்லுவீங்க? சொல்ல முடியுதா? எதுவுமே நம்மளால் சொல்ல முடியல. நான் யாருன்னா நம்மளை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பேரை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க. பேரை கேட்டால் ஜீவமணின்னு சொல்லலாம். நான் மனிதன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த உயிரினத்தினுடைய பேர் அது. அது அது வந்து அப்போ நான் இல்லை, அப்போ உண்மையில் நான் யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஆனால் மகான்கள் வேதங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த நான்கிறது தான் ஆன்மா. நான் யாருன்னா நம்ம தான் ஆன்மா. நம்ம இப்போ இருக்கிறதா ஒரு கனவு நிலை. இது வந்து கனவு மாதிரியான். இந்த கனவு கலைஞ்சிச்சுன்னா நான் ஆன்மாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்தமான துயரமெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. சரி, அப்போ நம்ம நான் யார், நான் தான் ஆன்மாங்கிறத உணர்ந்துட்டா போதும். அதுதான் நம்ம அடைய வேண்டிய ஒரு நிலையாக இருக்குது. அப்போ நம்ம ஆன்மாங்கிறத எப்படி உணர்றது? இது ஒரு அதுக்காக எத்தனையோ தியானங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படுது. ஒரு பரவச நிலைக்கு போகிறாங்க. போன உடனே ஓ, இந்த பரவச நிலையில் இருக்கக்கூடியது தான் ஆன்மா அப்படின்னு ஒரு ஒரு உயர்ந்த ஒரு அனுபவத்தை ஆன்மான அவங்க வைக்கிறாங்க. ஒரு உயர்ந்த அனுபவம் ஏற்பட்டால் அது ஆன்மான்னு வைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஆன்மா தோன்றவும் இல்லை, அழிவும் இல்லை. ஆனால் உயர்ந்த அனுபவங்கிறது வந்து போகக்கூடியதாக தான் இருக்குது. ஒரு அனுபவம் வந்தால் இல்லாத ஒரு அனுபவம் புதுசாக வருது, அப்புறம் என்ன ஆகுது, மறைஞ்சிடுது. ஸோ வந்து போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆன்மாவாக இருக்க முடியுமா? அப்போ அது ஆன்மா இல்லை. அப்போ ஆன்மானா என்ன, எப்படி ஆன்மா அனுபவத்தை பெறறது? வேதங்கள் என்ன சொல்லுது, நீ எப்போ நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடையிறீங்களோ அப்போவே உங்கள் துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போயிடும். இந்த கனவுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ நடக்கிறது எல்லாமே கனவு தான். நீங்கள் கனவுலிருந்து விழிச்ச நிலைக்கு வந்துடுவீங்க. அதுதான் ஆன்ம தரிசனம் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி தான் ஆன்மா அறியறது, எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே அறிய முடியல. வேதங்களே என்ன சொல்லிட்டுதுன்னா ஆன்மாவிற்கு அழிவில்லை, ஆன்மா நீரில் நனையாது நெருப்பில் வேகாது. வேதங்களை பாருங்கள். அப்போ அது அழிவே இல்லை, நீரில் நனையாது நெருப்பில் வேகாது, அது தோன்றவும் இல்லை அழிவும் இல்லைங்கிறாங்க. அப்போ எப்படி தான் அது உணர்றது, உணரவே முடியலையே அப்படின்னு பார்க்கும்போது இது ஊர்லையும் யாருமே ஆன்மாவை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்ல முடியல. என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா உணரப்படும் தகுதியில் ஒன்று இருக்குன்னா அது செகண்டரி தான். உணர்பவன் தான் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்கள் அது உணரப்படும் பொருளாக ஆன்மாவை வைக்கிறோம்னு வச்சிங்க, அதனுடைய மதிப்பு கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஆனால் ஆன்மா தான் இருக்கிறதுலேயே உயர்ந்தது. நீங்கள் உணரக்கூடிய தகுதியில் இருக்குதுன்னா உணர்பவன் தான் உயர்ந்தவனாக இருக்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அப்போ அது அனுபவிக்க வேண்டிய ஒரு பகுதியாக ஆன்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது எப்படி தான் ஆன்மா உணர்றதுனே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேதங்களே அதுக்கு தீர்வும் கொடுக்குது. ஆன்மாவை எப்படி அறியறது? இந்த உடலால் ஆன்மாவை அறிய முடியாது, இந்த மனதால் ஆன்மாவை அறிய முடியாது. எங்கள் நம்மகிட்ட இருக்கிறது இந்த உடம்பு இந்த மனசும் தான் இருக்குது. இந்த ரெண்டை தவிர நம்மகிட்ட வேறு எதாவது இருக்கா?
ஒன்று இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பை வச்சு ஒரு சூட்டை உணரலாம், ஒரு காட்சியை தெரிஞ்சுக்கலாம், ஒரு சவுண்டை கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்மளால் வந்து இந்த உடம்பால் உணர முடியாது. ஓகே, மனசால் மனசாலே உணர முடியாது. சார் எப்படி தான் ஆன்மா வருகிறது? அடுத்ததாக சாஸ்திரங்கள் சொல்லுது என்னன்னா, ஆன்மாவை அறிவதற்கான வழி, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக. எங்க ஃபஸ்ட்டு ஆன்மானாவே நமக்கு என்னன்னு தெரியல, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்ட்டுச்சு. சரி, அப்போ ஆன்மாவை வந்து ஒரு அனுபவ ரீதியாக அறிய முடியாதுங்கிறது தான் இங்கே வந்திருக்கக்கூடிய தீர்வு. ஆன்மாவை ஒரு அனுபவ ரீதி, ஒரு அனுபவமாக நீங்கள் எதிர்பார்க்குற வரலும் ஆன்மாவை அறியவே முடியாது. அப்போ இப்படி தான் அறியறது. நீங்கள் உணரக்கூடிய எல்லா உணர்வுக்குமே ஆதாரமாக இருக்கிறதே அந்த ஆன்மா தான். எந்த உணர்வும் இல்லாமல் இருந்தீங்கன்னா, எந்த அனுபவமும் இல்லாமல் இருந்தீங்கன்னா, அதுதான் அந்த ஆன்மா. அது பரிசுத்தமாக இருக்கான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஆன்மாவை எதை சொன்னாலுமே அது பொய்யான கருத்தாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட் எரியுது, காரணம் என்ன? கரண்ட். ஃப்ரிட்ஜில் வந்து உள்ள கை வச்சா கூலிங்காக இருக்கு, அதுக்கு கரண்ட். ஏசி ஓடுது, கரண்ட். வெளிச்சம் தெரியுது, கரண்ட். எல்லா உபகரணங்களையும் வச்சு இதுக்கு மூலமான கரண்ட்டை அப்படி தன்மை நம்மளால் உணர முடியுமா? இல்லை, கரண்ட்னா சூடுங்கன்னு சொல்ல முடியுமா? கரண்ட்னா சில்லுன்னு இருக்குன்னு சொல்ல முடியுமா? கரண்ட்னா வெளிச்சமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனால் எல்லாத்துக்கும் காரணமானது என்னங்க? அது மாதிரி ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே. நம்ம ஆன்மாவை அறிகிறங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு இருட்டை தொலைவுறோம். இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு லைட்டை போட்டு இருட்டை தொலைகிட்டுருக்குறோம். நீங்கள் தொலைவுறவர்கள் என்ன ஆகும்? இருட்டு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து நம்முடைய அடித்தளமாக இருக்கக்கூடியதே அந்த ஆன்மா தான். ஆன்மா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரம்மம் என்பது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மெய்ப்பொருள் மிகப்பெரிய, அதாவது பிரம்மம் நீக்க மர நேர்ந்திருக்கக்கூடிய பிரம்மம், அதில் நம்ம மனசோட இணைஞ்சிருக்கக்கூடிய பகுதி தான் ஆன்மா. நம்முடைய மன, அதாவது பிரம்மத்தோடு தொடர்புடைய மனதின் பகுதி தான் ஆன்மா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இல்லை, பிரம்மம் வந்து அதுதான் முழு முதற் பொருள். பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லைங்களா, அது பிரம்மம் தான் முழு முதற் பொருள். அதிலிருந்து அது நம்ம மனதோடு தொடர்புடையதாக இருக்கு. அந்த தொடர்புடைய பகுதி தான் வந்து நாம் வந்து ஆன்மான்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்முடைய மனசுக்கு வந்து சுய ஒளி கிடையாதும்பாங்க. நம்ம மனசுக்கு சுய ஒளி கிடையாதான். நம்ம மனசுக்கு ஒளி கொடுக்கறதே ஆன்மா தான் கொடுக்குது. நம்ம ஐயா கூட இந்த உடல் விட்டு வந்தால் என்ன சொல்கிறாங்க, ஒளி உடம்புங்கிறாங்கல்ல. இப்போ நம்ம மனசுக்கு ஒளி கொடுக்கறதே அந்த ஆன்மா தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு சுய ஒளி இருக்கா? சூரியனுக்கு சுய ஒளி இருக்கு. சூரியனுடைய ஒளி நிலவில் பட்டு நம்ம இரவில் நமக்கு நிலா தெரியுது. நிலாவுக்கு வந்திருக்கிறது சுய ஒளியா? சூரியனுடைய ஒளி தானே. இந்த அந்த நிலவில், அதாவது சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் படணும், நிலாவில் மட்டும் படுது பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம மனதோடு தொடர்புடைய பிரம்மம் தான் ஆன்மா. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம மனதோடு தொடர்புடைய பிரம்மம் தான் ஆன்மா. சரி, அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே. நமக்கு நாம் வந்து ஒரு கஷ்டத்தை நினைச்சாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எல்லாமே ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான். அது இருந்து இல்லாமல் இருக்குது. உணர்வு ரீதியாக நீங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுலேருந்து விலகிடுவோம். நீங்கள் எப்போ ஆன்மாவை தேடாமல் எந்த தேர்தலும் இல்லாமல் உள்ளே இருக்கிறீங்களோ, அதுதான் ஆன்மா. ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு, அந்த புக்கோட தலைப்பினுடைய கருத்து இதுதான். எப்போ நீங்கள் துறக்கிறீங்களோ அப்போதான் நீங்கள் அதுவாக இருக்கிறீங்க. இப்போ நான் என் முதுவை பார்க்கணும்னு நினச்சி நான் திரும்புகிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி சுற்றிட்டே தான் இருக்கணும், பார்க்க முடியாது. ஆனால் நான் சும்மா உட்காந்துருந்தேன்னா நான் வேறு என் முதுகு வேறையா, ரெண்டு ஒன்று தானே. அது மாதிரி ஆன்மா தான் நம்முடைய எல்லாத்துக்குமான பேஸாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன்.
ஒரு இனிப்பை வாக்கில் வைக்கிறோம், இனிக்குது. கசப்பை வைக்கிறோம், கசக்குது. காரத்தை வைக்கிறோம், காக்குது. இப்போ நம்ம இனிப்பை நம்ம உணர்றோம், நான் நினச்சிட்ருக்குறோம். உண்மையில் நம்ம யாருமே இனிப்பையோ கசப்பையோ காரத்தையோ அந்த பொருளை நுகரல, அந்த பொருளினால் ஏற்பட்ட தன்மாற்றத்தை தான் உணர்றோம். நான் சொல்கிறது புரியுது, தன்மாற்றம்னா அதை புரியுதா? ஏதாவது நான் சொல்கிற அந்த தமிழ் வேர்டு புரியுதுன்னா எனக்கு கேளுங்க. நம்ம எதை நம்ம வைக்கிறோமோ, இனிப்பை வைக்கும்போது நாக்கினுடைய தன்மாற்றத்தை தான் இனிப்பாக உணர்றோம். நாக்கு கெட்டு போச்சுன்னா இனிப்பு கூட தெரியாது. சில பேர் பாருங்க, ஃபீவர் வந்தவங்களுக்கு என்ன ஆகும், என்னங்க இது வச்சாலும் கசக்குதும்பாங்க. அப்போ அந்த உணவு கசப்பாக மாறிடுச்சா? உணவில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த உணவு நாக்கில் ஏற்படக்கூடிய தன்மாற்றம், நாக்கு அடையக்கூடிய தன்மாற்றத்தை தான் மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அப்போ நம்ம நாக்கை தான் உணர்றோம், நாக்கினுடைய மாற்றத்தை தான் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சரி, இப்போ எந்த உணவுமே சாப்பிடாதப்ப நாக்கினுடைய டேஸ்ட் என்ன சொல்லவே முடியாது இல்லை. நாக்கு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நாக்கு இருக்கிறது தெரியுது, இருக்கிறது தெரியாமல் இருக்குது இல்லைங்களா? இப்போ நாக்கினுடைய ஒரு உணர்த்தன்மை இருக்கு இல்லைங்களா, உணர் பேஸ், உணர்த்தன்மை இருக்கு. அது எது வந்தாலும் காட்டக்கூடியதாக இருக்குது. இனிப்பு வந்தால் இனிப்பாக மாறுது, கசப்பு வந்தால் கசப்பாக மாறுது. அது மாதிரி நமக்கு எத்தனை அனுபவங்கள் ஏற்பட்டாலுமே அந்த அனுபவத்தினுடைய எழுச்சியாக காட்டுறது இந்த ஆன்மாவுடைய எழுச்சி தான். அது அப்போ வந்து ஆன்மான்னு ஒரு அனுபவ ரீதியாக பார்க்கணும்னு நினைக்கிறவர்களும் அதை பார்க்கவே முடியாது. சரி, இப்போ இந்த நான் யாருன்னு கேட்குறது ஆன்மாவை கேட்குது? ஆன்மாவுக்கு அப்படி ஒரு கேள்வியே கிடையாது. ஆன்மாவுக்கு எந்த ஒரு களங்கமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது அதுவாக இருந்துக்கிட்டே இருக்கு, சதா இருந்துக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான். எழுச்சி அடை, அது அதனுடைய எழுச்சி தான் எல்லா உணர்வுமே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு தேவையே இல்லை. அப்போ இந்த நான் யாருன்னு கேட்குறது யார்? நான் யாருன்னு கேட்குறது நம்ம மனசு. நம்ம மனசு தான் நான் யாருன்னு கேட்குது. இந்த மனசுக்கு தான் பல பிரச்சனை வருது. மனசு பிரச்சனை அதுதான் நான் யாருன்னு கேட்குது. இப்போ அதுக்கு தான் தீர்வு வேணுமே தவிர ஆன்மாவுக்கு தீர்வே தேவையில்லை. அது அப்படி ஒரு கேள்வி கேட்கவும் இல்லை. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மன ரீதியாக இந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா, நான்ங்கிற உணர்வு இருக்குல்ல, அதுதான் யாருன்னு பார்க்க போகிறோம். அதை கேட்டால் மனசு சொல்ல முடியல. நான் யாருன்னு சொல்ல முடியுதா? சொல்ல முடியல. அதுக்கு ஒரு வடிவமே இல்லாமல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த மொபைல் ஃபோனை வச்சு பார்க்குறேன். இது என்னுடைய மொபைல் ஃபோன். இதை வச்சு நான் யாருன்னு பார்க்கும்போது எனக்கு அனுபவம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன் உடையவனாக மாறிட்டேன் நான். கரெக்டுங்களா? நான் யாருன்னு கேட்டேன், இந்த இதை பேஸ் பண்ணி நான் என்னை யாருன்னு பார்க்குறேன். மொபைல் ஃபோன் உடையவனாக இருக்கேன். என் கார் வெளியே இருக்குது. இந்த காரை வச்சு நான் யாருன்னு பார்க்கும்போது நான் யாராயிட்டேன்? காரை உடையவனாக இருக்கேன். இப்போ என் கேள்வி என்னென்னா, நான் காரை உடையவனாக இருக்கிறதுனால கார் என்கிட்ட இருக்கா? கார் என்கிட்ட இருக்கிறதுனால நான் காரை உடையவனாக இருக்கிறேன்னா, கார் இருக்கிறதுனால நான் காரை உடையவனாக இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இன்னொன்று, நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா இருக்கார். அப்பாவை பார்த்த உடனே அப்பா நான் அவரை கூப்பிடும்போது நான் என்னவாயிட்டேன்? அப்போ நான் யாரும் கேட்டால் நான் மகன். இந்தாண்ட திரும்பி பார்க்குறேன், என் பையன் உட்காந்துருக்கான், அவன் நான் அப்பான்னு கூப்பிட்றான். நான் பையனை பார்க்குறப்ப நான் யாராயிட்டேன்? அந்த சேத்துல நான் யாருக்கிட்ட நான் அப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இங்கே உங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது? ஒரு சக நண்பர்கள், நான் ஒரு நண்பன் அப்படின்னு பார்க்குறேன். அப்போ நமக்கு ஒரு அனுபவம் வரும்போது அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்போனாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? அனுபவம் தான் முதன்மையானதாக இருக்குது. அனுபவம் வருவதால் அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பு என்ன பார்க்குறேன். ஓகேவா? இப்போ வந்து அனுபவம் வந்ததுனால நான் அனுபவிப்பனாக மாறிட்டேன். எந்த அனுபவம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது நான் யார்? மகிழ்பவனாக இருக்கேன். ஒரு கஷ்டம் வரும்போது கஷ்டப்படுபவனாக இருக்கேன். பயம் வரும்போது பயப்படுவனாக இருக்கேன். என்ன வகையான அனுபவம் வருதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பனாக நான் மாறிக்கிட்டே இருக்கேன். இப்போ அனுபவம் மாற மாற அனுபவிப்பு உள்ள என்ன ஆகிட்டு இருக்கான்? மாறிட்டு இருக்கான். இதைத்தான் அந்த புக்கில் நான் படித்தேன். நான் அதாவது ஸ்கூலில் மார்க் வாங்கினா என்ன மார்க் நீ அப்படின்னா, நான் 80% அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே மறைமுகமாக 100க்கு 80 அர்த்தம். 40ங்க அப்படின்னா மறைமுகமாக 100க்கு 40 அர்த்தம். அது மாதிரி ஒரு அனுபவம் வரும்போதே அதுக்கு தகுந்த அனுபவிப்பும் உடனே ரெண்டுமே ஒன்றா தான் வருது.
அனுபவம் வரும்போது அனுபவிப்புன்னு ஒன்றா வந்துடுது. ஸோ அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்புனா வந்துட்டுருக்குறோம். ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம், பிறந்ததுலேருந்து இன்றைக்கு ஒரு நான் ஒருத்தன் உள்ளே இருக்கிறேன், எனக்கு வந்து பல அனுபவங்கள் வருது போகுது, நான் நிரந்தரமாக இருக்கேன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோமா, நம்ம நினச்சிட்ருக்குறோமா? உண்மையில் அப்படி இல்லைங்க. இங்கே யாருமே உணர்வு ரீதியாக, நான்கிற உணர்வு ரீதியாக நிரந்தரமான நபர் யாருமே கிடையாது. இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கு இல்லைங்களா, ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம இதுவரையில் எப்படி நினச்சிருந்தோம்னா, நான் ஒருத்தன் உள்ள நிரந்தரமாக இருந்துகிட்ருக்கேன், எனக்கு பயம் வருது, எனக்கு கோபம் வருது, எனக்கு வருத்தம் வருது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். உண்மையில் அப்படி நிரந்தரமான நான் உள்ள இல்லை. கணந்தோறும் அனுபவம் மாற மாற அனுபவிப்புன்னு மாறிக்கிட்டே இருக்கான். இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, தண்ணீருக்கு வடிவம் இருக்கா? தண்ணீருக்கு நிரந்தர வடிவம் இல்லை, கரெக்டுங்களா? அந்த தண்ணீரினுடைய வடிவம் என்ன ஆகுதுங்க, பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த பாத்திரத்தை வந்து அனுபவம்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, பாத்திரம் என்பது அனுபவம், பாத்திரத்துக்குள்ளே இருக்க தண்ணீர் வந்து அனுபவிப்பவன், ஓகேங்களா? இது அனுபவம், இது அனுபவிப்பவன். அனுபவம் மாற மாற அனுபவிப்பணுமா, இது ரெண்டும் சேர்ந்ததான் ஒரு முழுமை, இது ஒரு முழுமையாக வச்சுக்குவோம் நாம. இப்போ அனுபவம் மாற மாற என்ன ஆகும், அனுபவிப்புன்னு மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த இந்த தண்ணீரினுடைய வடிவம் என்ன? நான் எங்கள் அப்பாவை பார்க்கும்போது நான் என்ன ஆகிட்டேன், மகனாயிட்டேன். என் பையனை பார்க்கும்போது நான் அப்பாவாயிட்டேன். இப்போ இந்த தண்ணி இதில் இருக்கும்போது இந்த தண்ணி டம்ளரு, என் முதல்ல இதில் கொடுத்துருக்கலாம்ல, இதில் ஊற்றுறது ஈஸியாக இருக்கும், எனக்கு சவால் பண்ணுறதே வேலையை வச்சுருக்காங்க. முதல்ல இதில் ஊற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இதில் ஈஸியாக ஊற்றிடுவேன். இப்போ நான் என்ன பேசணும், இது எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒன்றி ஒன்றி செயல்பட்டாச்சு. சரி, இப்ப தண்ணியோட வடிவம் என்ன? பாட்டில் ஆயிடுச்சு. அனுபவம் மாற மாற அனுபவிப்பு மாறலாம் தெரியுதா? ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து தண்ணி மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. நம்ம உண்மையில வந்து என்ன சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலை உடையவனா மாறிடும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு விருப்பு வெறுப்பு நிறையா இருக்குல்ல, இந்த நான் எனக்கு பிடிக்கலிங்க அப்படிங்கிறோம். எனக்கு பயம் வரும்போது அப்போ நான் பயப்பட்டவனாயிட்டேன், எனக்கு பயமே பிடிக்கலங்கிறேன். நான் கோவம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோவம் தாங்க என் பிரச்சனையே, கோவத்தை தான் எனக்கு பிடிக்கலங்கிறோம். கோவத்தை பிடிக்கலன்னு சொல்கிறாள் யார், கோவத்தால் உருவான கோவப்பட்டவன் கோவம் பிடிக்கலன்னு சொல்கிறான். இது சாத்தியமா? அது நம்ம உருவானத்துக்கு காரணமே இந்த கோபங்கிற அனுபவம் தான். இந்த அனுபவத்தினால தான் கோபப்பட்டோன்னா நான் வந்திருக்கிறேன், ஆனால் இந்த கோபம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறோம். இது சாத்தியமா? என்ன சொல்கிறோம், நமக்கு இந்த பயம் வருது, அடிக்கடி பயப்படுறேன், எனக்கு காலைல எந்திரிச்சோன்னே பயமாகவே இருக்குது. எத்தனையோ ஓசிடி கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்க, காலைல எந்திரிச்சோன்னே பயமாக இருக்குது, ஒரு ஒரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரி வந்ததுனால தான் என்ன ஆகிட்டாங்க, அவங்க கவலைப்படணும்னா மாறிட்டாங்க. ஆனால் ஒரியினால் வந்த இவங்க ஒரி பிடிக்கலங்கிறாங்க. இது சாத்தியமா? நிஜத்தை நிழல் எதிர்ப்பது போல் இது உள்ளது, கரெக்டுங்களா? நிஜம் என்பது அனுபவம் தான் நிஜம், அனுபவிப்பு வந்து நிஜத்தினால் உருவான நிழல், நிழல் வந்து நிஜத்தை எதுக்குது. இந்த போராட்டம் வந்து என்றைக்காவது முடிவு பெறுமா? நீங்கள் கோபத்தை எதிர்க்கக்கூடிய ஆள் கோபப்படுவேன், கோபத்தை எதிர்க்கிறவளும் கோபம் உங்களை விட்டு போகவே போகாது. நீங்கள் எதிர்க்கிறப்ப என்ன ஆயிடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் வேணாம் வேணாம் சண்டை போடுறீங்களோ, சண்டை போடும்போது நீங்கள் என்ன ஆயிடுறீங்கன்னா, இப்போ பாருங்கள் இதில் ஈஸியாக ஊற்றுறேன், இப்போ டம்ளராக மாறிச்சா, இது நீங்கள் எதுக்குறப்ப என்ன ஆயிடுறீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க. தண்ணியாக இருக்கிற ஒன்று நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருப்பீங்க. ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய அதிகாரி உங்கள் மேலே தப்பே இல்லை, உங்களை குற்றம் சொல்லி திட்டிடுறாரு, அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அவர் மேலே கோபம், அந்த அனுபவமே உங்களுக்கு பிடிக்கல. தேவையில்லாமல் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு அந்த டென்ஷனோடையே இருக்கிறீங்க. வீட்டுக்கு வந்து நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவராகவே இருக்கீங்க. வீட்டுக்கு வந்து அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியுடைய கீழே வேலை செய்கிற ஆளாகவே இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க, ஒய்ஃபை சத்தம் போடுவீங்க, குழந்தைங்களை சத்தம் போடுவீங்க, அங்கே வீட்டில் கூட பொருந்தவே முடியாது.
ஆனால் நீ வீட்டுக்கு வந்தால் என்ன ஆயிருக்கணும், குடும்ப உறுப்பினராக மாறியிருக்கணும். வீட்டுக்கு வந்தால் மனைவிக்கு கணவன் ஆயிருக்கணும், குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருக்கணும். அப்படி ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே பொருந்தி உங்களால் செயல்பட முடியும், அங்கே என்ன தேவை என்னன்னு செயல்பட முடியும். நீங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் என்ன ஆகிட்டா ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க. ஃப்ரீஸ் ஆன உடனே என்ன ஆகிட்டீங்கன்னா, இது இந்த டம்ளரில் ஒரு ஐஸ் இருக்குது, இதனுடைய வடிவம் என்னென்னா டம்ளர், நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. இப்போ பிடிக்கலன்னாவே நீங்கள் தண்ணியிலிருந்து என்ன ஆகிட்டீங்க, ஐஸ் ஆகிடுவீங்க. ஸோ இது வீடு, இதனோட வடிவம் மாறிச்சிங்களா, இந்த அகன்ற பாத்திரமாக மாறி இருக்கணும். இது இப்போ ஏன் மாறல, தன்னோடு முரண்பட்டு இது என்ன ஆயிடுச்சு, இருக்காயிடுச்சு. இருக்கானதுனால இங்கேயும் வந்து அலுவலகத்தில் பணிபுரிக்கிற ஆளாகவே இருக்குது, இங்கே பொருந்த முடியாது. ஆனால் தண்ணியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையுமே பொருந்தலாம். இதுதான் நம்ம இங்கே புரிஞ்சிட்டோம்னா நம்ம அனுபவத்தையும் அனுபவிப்புன்னு பிரிக்கவே முடியாது. அனுபவம் வேறு, அனுபவிப்புன்னு வேறு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ரெண்டுமே ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான். நீங்கள் அனுபவிப்பவன் இல்லாத அனுபவத்தை பார்க்க முடியாது எப்பயுமே. அதே மாதிரி அனுபவம் இல்லாத அனுபவிப்பவனையும் நீங்கள் உணர முடியாது. நீ எந் நீ உங்களுக்கு வந்து அனுபவமே இல்லைன்னா நீங்களே அங்கே இல்லை. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்களும் இருக்க மாட்டீங்க, அனுபவமும் இருக்காது. ஏதாவது அனுபவம் வந்துச்சுனா தான் நீங்கள் அனுபவிப்புனா தெரியுவீங்க உங்களுக்கு, இதுதான் உண்மை. நீங்கள் இது இல்லாதவனை பார்க்க முடியாது. நான் வந்து அனுபவம் ஏன் வருது, காட்சினால் வருது. ஓகே, சரி, அந்த காட்சியெலாம் வேணான்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தனி அறையில் உட்காந்துக்கிறோம். வெளிச்சத்தை பார்த்தோம்னா ஒரு அனுபவம் வருது, லைட் ஆஃப் பண்ணிட்டோம், கண்ணை இறுக்கி கட்டிட்டோம், கண்ணை முடி உட்காந்துருக்கும் போது அப்போ என்ன அனுபவமே இருக்காதனா, எதையும் பார்க்காத ஒரு அனுபவம் இருக்குது. நம்ம எதுவும் இல்லாத இருட்டில் உட்காந்துருக்கிற ஒரு நபராக இருக்கிறோம், அப்படி ஒரு அனுபவம் வந்துடுது. ஸோ அனுபவம் இல்லாத வினாடி நமக்கு தெரியவே தெரியாது. ஒன்று நம்ம கோமாவில் இருந்தோம்னா அப்பயும் வந்து நீங்கள் வந்து ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா எண்ணத்துக்குரிய அனுபவிப்பு வந்துடுவோம், எண்ணமும் வரல, மைண்டே ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அப்போ நாமளே கிடையாதுங்க. அப்போ அனுபவம் வரும்போது தான் அனுபவிப்புன்னு வந்துடுறோம். ரெண்டும் இணைஞ்சது தான் ஒரு முழுமையே. ரெண்டுமே ஒரு தாட்டினுடைய வெளிப்பாடு தான். ரெண்டு தாட்டு அங்கே கிடையாதுங்க, நம்ம எப்பயுமே ரெண்டு தாட்டு வரதே கிடையாது, ஒரே தாட்டு தான் வருது. அந்த ஒரே தாட்டு தான் நமக்கு அனுபவத்தையும் காட்டுது, அனுபவிப்புனையும் காட்டுது. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி இதை பிரிக்கவே முடியாது. இது பிரித்தா பொருளும் படாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மகிழ்ச்சி வந்தால் யாருமே போராடுறதே கிடையாது, மகிழ்ச்சியில் எல்லோரும் மயங்கி தான் இருக்கிறோம். மகிழ்ச்சியில் யாராவது பிடிக்கல, இந்த அனுபவம் எனக்கு சரியில்லை அப்படி விட்டா போகிறோம் யாரும் நினைக்கிறாங்களா, நல்லா இருக்குது ஓகே, அப்படி மயங்கிய நிலையில் தான் இருக்கிறோம், விடுபடுன்னு யாரும் விரும்புறது கிடையாது. ஆனால் துன்பம் வந்தால் என்ன பண்ணுறோம், ஒரு வெறுப்பு வந்தாவோ துன்பம் வந்தாவோ ஒரு கஷ்டம் வந்தாவோ இதிலிருந்து விடுபட்டா போகிறாள்னு நினைக்கிறோம். இந்த விடுபட்டா போகிறாள்னு நினைக்கிற ஆள் யார், துன்பத்தினால் வந்தால் துன்பப்படுபவன். அங்கே தீர்வே கிடையாது. அங்கே நீங்கள் முரண்பட்டீங்கன்னா அது சுய முரண்பாடு, இரண்டுக்கான முரண்பாடு அல்ல, அது துன்பத்துக்கும் துன்பப்படுபவனுக்குமான முரண்பாடே அல்ல. அது இப்போ ஒரு கோபம் வரும்போது நம்ம வேற கோபம் வேற இல்லை, நம்மளே தான் கோபமாக இருக்கிறோம். ஒரு பயம் வரும்போது நம்ம வேற பயம் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான், ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் ரெண்டுமே. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நீங்கள் இந்த கோபம் வேணாம் அப்படிங்கிறதும் ஒரு சுய முரண்பாடு தான், பயம் வேணாம் அப்படிங்கிறதும் ஒரு சுய முரண்பாடு தான். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது அதுக்கு முன்னாடி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இதை வந்து ஒரு முழுமைன்னு சொல்லலாமா, இது ஒரு முழுமைன்னு சொல்லலாம். இது வந்து அனுபவம், இது அனுபவிப்போன்னு வச்சுக்கிங்க. இது உதாரணத்துக்கு, இது மகிழ்ச்சி என்ற அனுபவம், இது மகிழ் பவன், சிரிச்சிட்டு இருக்கான் பாருங்க மகிழ் பவன். ரெண்டும் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, மகிழ்ச்சியில் யாருமே போராடவே மாட்டாங்க, மகிழ்ச்சியில் மயங்கி தான் இருப்போம். மகிழ்ச்சி யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா, ஐயோ இதுலேருந்து விடுபடுன்னு சொல்லுவாங்களா, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின் உட்காந்துட்டு இருக்கும். ஸோ பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க மகிழ்ச்சி வந்தால் சீக்கிரம் போயிடுதுங்க, கஷ்டம் வந்தால் தாங்க ரொம்ப நாள் இருக்குது. ஏன், மகிழ்ச்சியோ நீங்கள் போகிறாள்ல அது ஃப்ளோ ஆகிடும், கஷ்டம் வந்தோடனே என்ன பண்ணுறோம், இது எனக்கு பிடிக்கல பிடிக்கலங்கும்போது நீ அதுவாக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ இப்போ என்னென்னா, இது முழுமையாக இருக்குது, இது மகிழ்ச்சி, இது மகிழ் பவன். என்ன ஆகிட்டான் இங்கே பாருங்கள், விட்டோன்னே என்ன ஆகிட்டான், ஈஸியாக ஃப்ளோ ஆகிடுச்சு. ஆனால் இப்போ
ஒரு கஷ்டம் வருது. இது வந்து கஷ்டம், கஷ்டம்ங்கிற அனுபவம். இது கஷ்டப்படுபவன், இந்த கஷ்டப்படுபவனுக்கு இந்த கஷ்டம் பிடிக்கல. என்ன பண்ணுறான், இப்படி முழுமையாக இருந்தோம் இப்படி ஆயிடுறான், இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். இப்போ பிடிக்கலன்னு போராடுறவர்களும் இந்த ஃப்ளோ இருக்குமா, இங்கே இருக்கு ஃப்ளோ தடையிட்டு அதான். இங்கே வந்து பிடிக்கலன்னு இப்படி இருந்தது, இப்படி ஆச்சுன்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னா என்னாகும், ஸ்டக்காகி நின்றுடுச்சு. நீங்கள் உள்ளே போராடினீங்கன்னா, உள்ளே மாற்றணும் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ளோ தடையாயிடும். நீங்கள் உள்ளே போராடலைனா பயமும் பயப்படுவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகிடுவாங்க. இது வேண்டானா பிரச்சனை, எப்படி வேணாலும் இருந்திருப்போம் நமக்கு அங்கே வேலை இல்லைன்னீங்கன்னா என்ன ஆகிடும், பயமும் போயிடும் பயப்படணும் போயிடுவோம். ஸோ நமக்கு இங்கே வேலை இல்லைங்கிறத ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அனுபவம் மாற மாற அனுபவிப்புன்னு மாறிட்டே இருக்கும், ரெண்டுமே பிரிக்கவே முடியாது, ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு முழுமை. அப்போ ரெண்டுமே பிரிக்க முடியாதுங்கும்போது என்னாகும், நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த துன்பமும் உங்கள் கூட தங்காது, எந்த கஷ்டமும் தங்காது, எல்லாமே நேச்சுரல் ஃப்ளோவில் இருந்துகிட்ருக்கும். அப்போ நாம் யார் அப்படின்னா, கணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புதிய நபர். ஒவ்வொரு கணமும் நம்ம புதிய நபராக தான் இருக்கிறோம், நாளுக்கு நாள் ஒவ்வொரு கணமுமே புதிய நபர் தான். இதெல்லாமே அகம் சார்ந்த விஷயம், புறம் சார்ந்த. நம்ம ஆரம்பத்துலேருந்து ஃபிசிக்கலாக நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்து 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 ஒரே தான் இருக்கிறோம், ஆனால் மனதளவில் நம்ம உணர்வு ரீதியாக நம்ம கணந்தோறும் புதிய நபர் தான். அதுக்குன்னு நம்ம வந்து ஃபிசிக்கலாக நான் ஒரு கடை வாங்கிட்டு இன்றைக்கி வந்து கேட்கும்போது, யோ கடை வாங்கினவன் வேறு, இப்போ நான் புது ஆள் அப்படின்னா அவனு வந்து நான் அடிக்கிறாலும் புது ஆளுன்னு. ஆமாம், அதனால் வந்து மன ரீதியாக உணர்வு ரீதியாக கணந்தோறும் புதிய நபராக தான் இருக்கிறோம் நம்ம. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த புதிய அனுபவத்தை மாற்றும் தகுதி அனுபவிப்பவனுக்கு கிடையவே கிடையாது. அப்போ இந்த அனுபவிப்பவனுக்கு என்ன தான் வேலை இருக்குது, அனுபவத்தால் உருவான அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை மாற்றும் தகுதி கிடையவே கிடையாது. அப்போ அந்த அனுபவிப்பவனுக்கு என்ன வேலை இருக்கிறது, அந்த அனுபவம் சார்ந்த புற வேலைகளை நிர்வாகம் செய்யும் தகுதி அவனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு துன்பம் வரும்போது துன்பத்தால் உருவான துன்பப்படுவோம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனால் தான் வெளியே கரெக்டாக டீல் பண்ணவே முடியும். என்ன பண்ணணும், வெளியே இதை பண்ணால் சரியாகும், இதை தான் இதை தான் செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், அவனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்கள் வேலை உங்கள் நண்பர்கிட்ட ஒப்படைச்சு பாருங்கள், ஏன்னா அவர் வேறு மனநிலையில் இருப்பார், அவரால் செய்ய முடியுமா, அதை செய்ய முடியாது. ஸோ இப்போ நம் அதாவது நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை நம்ம செயலால் நம்ம சரி பண்ண முடியும். அகத்தில் நமக்கு வேலை இல்லை, வெளியே வேலை இருக்குது, இதை பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்முடைய தீர்வு எல்லாமே சரியாயிடும். இதுதான் நான் யார் சப்ஜெக்ட். இதை வந்து நான் இந்த இதை வந்து இதை தெரிஞ்சிட்ட கணம் வந்து இப்போ அப்போ ஒரு பட்டணத்தாரில் ஒரு கதை ஒன்று வரும். அவர் எங்கேயோ போய் ஏதோ ஒரு யாசகம் பண்ணுறாரு, அவங்க வந்து துரத்தி அடிச்சிட்றாங்க, அவர் போயிடுறாரு. அந்த யாசகம் பண்ணவங்க சொல்கிறாங்க, இவர் பெரிய ஞானியம்மா, இவரை போய் நீ துரத்திட்டேன்னு. அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு மன்னிச்சிங்கன்னு, இல்லை நேற்று வந்தவங்க நேற்றே போயிட்டான், இப்போ இருக்கிற வேறு ஆள்னு அவர் சொல்லுவார். இதை சொல்கிறதுக்கு இன்னொரு கதை ஒன்று வேதத்தில் ஒன்று கொடுத்தாங்க. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முனிவர் வந்து ஆற்றங்கரையில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும்போது பெண்கள் வந்து நெய் வெண்ணெய் தயிர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்காக வராங்க, ஆற்ற கடந்து வராங்க. காலையில் ஆற்ற கடந்து வந்துட்டாங்க, தண்ணி கம்மியாக போச்சு வந்துட்டாங்க, வந்துட்டு எல்லாம் வியாபாரம் பண்ணிவிட்டு திரும்ப போகிறாங்க. அவங்க திரும்ப மாலையில் போகும்போது கரை புரண்டு தண்ணி ஓடுது ஆற்றுல, போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி நாங்கள் வந்து ஆற்ற கடந்து போகணும், எனக்கு வழி விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பக்கத்தில் சீடன் உட்காந்துருக்கான், அவர் சொல்கிறாரு, ரொம்ப பசியாக இருக்குமா, வெண்ணெய் தயிரெலாம் இருந்தால் கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி, அவங்க கொண்டு வந்த உணவுப் பொருள்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் சாப்பிட்டு அவர் ஆற்றுட்ட போய் நின்றுக்கிறார். புனித ஆரே, நான் விரதம் இருப்பது உண்மையானால் இந்த பெண்களுக்கு வழிவிடுவாயாக அப்படிங்கிறார். உடனே ஆறு வழிவிடுது, வழிவிட்டுனா இந்த பெண்கள்லாம் அப்படியே ஈஸியாக நடந்து போகிறாங்க. சீடன் பார்க்குறான், நம்ம இருப்பதான் நம்ம கூட தராமல் வெண்ணையும் தயிரும் நல்லா சாப்பிட்டார், ஆனால் இவர் வந்து இவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் தானே, ஆறே வழிவிடுது, அப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்ட்டு அந்த குருக்கிட்ட கேட்குறாங்க. சுவாமி நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க பார்த்தேன், அப்புறம் நீங்கள் ஆற்றுட்டு போய் நீங்கள் ஆறே வழிவிடு, நான் விரதம் இருப்பது உண்மையானாலும் ஆறே வழிவிடுன்னு நீங்கள் ஆறு வழிவிட்டுச்சுன்னா
சாப்பிட்டவன் அப்பயே போயிட்டான். நான் ஆத்துட்டு கேட்கும்போது நான் இப்போ விரதம் இருக்கிற ஆளாக தான் இருந்தேன். அது என்னென்னா, இந்த நான்கிறது கணந்தோறும் மாறிக்கிட்டே இருக்குதுங்கிறது சொல்கிறதுக்காக அந்த கதையை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கணந்தோறும் மாறிக்கொண்டு அனுபவம் மாற மாற அனுபவிப்புன்னு மாறிக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு இயல்பாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அனுபவத்தை எடுத்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அகத்தளவில் எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் எப்போ அகத்தளவில் வேலை இல்லைன்னு முடிவு பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் எல்லாருமே யார்? தண்ணி. அகத்தில் வேலையை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள்லாம் யார்? ஐஸ். ஐஸாக இருந்தீங்கன்னா பிரச்சனை, அடி விழும், பாத்திரம் மாற மாற அடி விழும். தண்ணியாக இருந்தீங்கன்னா எங்கே போனாலுமே அந்த பாத்திரத்தில் முழுமையாக பொருந்த முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலையை கூட மல்டிப்புள் பர்சனாலிட்டிங்கிறாங்கள, வேலைகள் நிறைய பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இங்கே இருக்கிறது அங்கே சுமந்துட்டு போக மாட்டாங்க, அங்கே இருக்கிறது இங்கே சுமந்துட்டு வரமாட்டாங்க. இங்கே இங்கேயா இருக்கணும், அங்கே அங்கேயா இருக்கணும். நீங்கள் தண்ணியாக இருந்தீங்கன்னா தான் ஈஸியாக வந்து மனோலய நாசம் நடக்கும். மனோலய நாசம் என்பது இயற்கையாக நடந்துகிட்டே இருக்குது. நம்ம போராடுறதுனால மட்டும்தான் அது தடைபடுது. ஸோ நம்ம ஐஸாக மாறாமல் இருக்கணும்னா, ஐஸாக மாறிட்டீங்கன்னே வச்சுங்க, தப்பி தவறி ஐஸாக மாறிட்டீங்க, இப்போ தண்ணி ஆகணும், என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண தேவையில்ல. சும்மா இருந்தால் அப்புறம் நீங்கள் தண்ணி ஆடுவீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படியோ தண்ணி ஆகிட்டா அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் பூந்துக்கிறோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூந்துட்டுமே என்ன ஆகிடுவோம், இன்னும் ஸ்ட்ராங்காக ஐஸ் ஆகிடுவோம். அப்புறம் சுற்றி வச்சு உடைச்சா கூட உடைக்க முடியாத மாதிரி மாறிடுவோம். அதனால் நமக்கு வேலையே இல்லை. நம்ம சும்மா இருந்தால் போதும். நம்ம எல்லாம் யார்? தண்ணி தான். தண்ணியாக இருக்கிறவர்களும் எல்லா வேலையும் ஈஸியாக கடந்தும் போக முடியும். ஒரு எவ்வளோ பெரிய எல்லாம் வந்து தண்ணியை விட்டிங்கன்னா பள்ளத்து நோக்கி போயிடும். ஐஸ் கட்டி கொட்டினீங்கன்னா இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, தடுத்துட்டே நிற்கும். தண்ணியாக இருந்தீங்கன்னா சந்து பந்தெல்லாம் ஈஸியாக கிடைச்சா கூட என்ன ஆயிடலாம், ஃப்ளோ ஆயிடலாம். ஸோ நம்ம உள்ளே போராடலைன்னா நம்ம எல்லாருமே தண்ணி தான். நம்ம ஃப்ளோவில் தான் இருப்போம். ஃப்ளோ என்பது நம்முடைய இயற்கை, நம்முடைய நேச்சுரல். அதுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதாவது டவுட் இருக்காது? இல்லை. கணந்தோறும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ நீங்கள் வந்து முகாமில் கலந்துக்கிட்ட ஒரு அன்பர், இரண்டாம் முறை கலந்துக்கிட்ட ஒரு அன்பர். பிரச்சனைக்கு வந்து வெளியில் தான் தீர்வு பண்ணுமே தவிர அக ரீதியாக நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு தெரியும்ல. தெரிஞ்ச கணத்தில் நீங்கள் தண்ணி ஆடுவீங்க. தண்ணி ஆகிறதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை. நீ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தான் தண்ணி. அதாவது இப்படி பேசலாமா? அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான் தண்ணின்ற கான்செப்ட்னு கொண்டு வரல, உள்ளுக்குள்ள மனசில் தான். வெளியில் வந்து நீங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெளியே கடன் கொடுத்தவனுக்கு கமிட்மெண்ட் இருக்குது, வெளியில் ஒரு வேலை கமிட்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் வெளியில் ஒரு வேலையை பண்ணுறேன்னு எடுத்துட்டீங்கன்னா கமிட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த வேலை செய்யும் போது அதனால் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் இருக்குல்ல உள்ளார, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. உள்ளுக்குள்ளே தான் நம்ம தண்ணியாட்டு இருக்கணும். உள்ளுக்குள்ளே நமக்கு வேலை இல்லாமல் இருந்தாலும் தண்ணி தான். ஆனால் வெளியில் வந்து நம்ம வேலையை நம்ம வந்து கமிட்மெண்ட்டோடு தான் செஞ்சாகணும். சின்ன கேள்வி, நீங்கள் வந்து அந்த இதை காமிச்சிங்க, அதாவது சந்தோஷமாக இருக்கும்போது இல்லைன்னா வந்து துன்பப்படும் போது. ஆக்சுவலாக கான்செப்ட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா இதுவும் நம்மை கடந்து போகும். ஆமாம் இல்லைங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு துன்பம் போதோ அதே மாதிரி இன்பமும் போயிடும். ஆமாம், அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கலாமா அதை? ஆமாம், நீங்கள் இன்பமும் தங்காது துன்பமும் தங்காது. அடுத்த பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் அனுபவமும் அனுபவிப்பவனும் சேம்னு சொன்னீங்க. அது அந்த வாட்டரெல்லாம் காமிச்சிங்க, புரிஞ்சுது. ஆனால் ஏன் டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் அனுபவம் வருது ஒரே நிகழ்வில்? அவங்கவுங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி வருது. நிகழ்வு ஒன்று தான். நீங்களும் உங்கள் நண்பர் வரீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் நண்பரும் பார்க்குறாரு. அந்த நிகழ்வு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கலாம், அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாம். அதுக்கான காரணம் அவங்கவுங்க இயல்பு. இயல்பு. ஓகே, தேங்க்ஸ். ஒவ்வொருத்தருக்குமான இயல்பு வெவ்வேறு. இதுதான் நம்ம போனோம்னா அது பிரீபெடுத்து போயிடும். இயல்புங்கிறது தான் நம்ம கர்மாவாக வந்திருக்கு. கர்மா தான் இயல்பாக வந்திருக்குது. ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஆன்மாவும் ஆத்மாவும் ஒன்றா இல்லை வெவ்வேறா? ரெண்டு ஒன்று தான். ஆன்மானாலும் ஆத்மானாலும் ஒன்று தான். ஒன்று தான், ஒன்று தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு மனுஷனை வந்து நல்லதும் வரும் கெட்டதும் வரும், ஒரு லைஃப் லாங் தனியாகவே இருக்க முடியாதுல்ல? அதுதான் அவரும் கேட்டார். அதான் நீங்கள் லைஃப் லாங் வெளியில் வந்து நீங்கள் தனியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தனியாக இருக்க வேண்டிய இடம் அகந்தான். நீங்கள் அகத்தில் வந்து நீங்கள் இதை சரி பண்ணி ஆகணும். ஒரு கஷ்டம் வருது. ஓகே, அந்த கஷ்டம் வரதுனால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, அது நேச்சுரல். அந்த பாதிப்பை சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மன ரீதியான பாதிப்பை சரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே நீங்கள் மறுபடி உரையிலைக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களை பார்த்துருக்கேன், ஒரு வேலையை வந்து கரெக்டாக ஒரு டீப்பாக செய்கிறீங்க, டக்குன்னு அடுத்த ஒரு வேலை வரும், அதுலேருந்து டக்குன்னு விடுபட்டுட்டு அந்த வேலையை ஃபுல்லாக செய்கிறீங்க. ஒரு வேலையில் இன்வால்வ் ஆகிருக்கும்போது அதை ஃபுல்லாக வந்து அந்த வேலையிலேயே மைண்ட் இருக்கும்.
அது எப்படி வெளியே வந்து டக்குன்னு இன்னொரு வேலையில் இன்வால்வ் ஆகுது, அதை தான் வந்து இது சொல்ல வரீங்களா? அது கொஞ்சம் உண்மையில் வந்து நீங்கள் உள்ளே வந்து நமக்கு எந்த வேலையில கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே இருக்கும்போது இங்கே முழுமையாக இருக்கலாம். எனக்கு வந்து பிஸ்னஸ் கால் வந்துச்சுன்னு இப்போ நான் எடுக்க போகிறது கிடையாது, இதை முடிச்சுட்டு வெளியே போகணுன்னு வச்சிங்களேன், இந்த வகுப்பில் நம்ம எதாவது தப்புன்ட்டோமா தப்பாக சொல்லிட்டோமாலாம் யோசிக்க மாட்டேன் நான். இதை முடிஞ்சிச்சு, இது நான் அங்கே போனோடனே நான் அந்த ஒர்க் எனக்கு வந்தோடனே அதில் முழுமையாகிடுவேன். அதான் இந்த தண்ணியாக இருந்தீங்கன்னா ஒரு கூஜாவில் இருந்தீங்கன்னா கூட கூஜாக்குள்ள வந்து கரெக்டாக புரிஞ்சுக்குவீங்க, எல்லா மூலையும் முடுக்கும் போயிடுவீங்க. ஒரு அகன்ற பாத்திரத்துக்கு போனீங்கன்னா அகன்ற பாத்திரமாக மாறிடுவீங்க. ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் அந்த ஒர்க்கு பர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒருத்தர் வந்து முழுமையாக எல்லா வேலையும் நல்லா பண்ண முடியும், டயர்டெல்லாம் பண்ண முடியும். இந்த டயர்ட்னஸ் அது ரொம்ப வேலையினால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ஃபைட் பண்ணுறதுனால தான். உள்ளுக்குள்ளே ஃபைட் பண்ணலைன்னா நம்ம தண்ணி தான். நீ எல்லா வேலையுமே நீங்கள் நல்லா பண்ணலாம், நிறைய எஃபிஷியன்சி உங்கள் மூலமாக நடக்கும், நிறைய வேலைகளை பண்ணலாம். ஓகேங்க சார. அடுத்த அந்த பாத்திரத்துக்கு போகும்போது கவனம் ஃபுல்லாக அந்த பாத்திரமாக மாறதில் இருக்கலாம். அங்கே நீங்கள் உங்கள் கவனம் எப்பவுமே நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா அங்கே தான் இருப்பீங்க. அதுக்கு கூட நம்ம முயற்சி பண்ணி கொண்டுறதில்லை சார். நம்ம ரெண்டு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம், ஐயா சொன்னாங்களா காலையில் இந்த கோட்டுக்கு இந்தாண்ட வேலையே இல்லைனாங்கல்ல, ரெண்டு இந்த கோட்டுக்கு இந்தாண்டே வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அந்தாண்டே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எல்லாருமே அஞ்ஞானியாக இருக்கிறப்ப ரெண்டு பக்கமும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஞானியான அப்படி ஒரு பக்கம் அவங்க வேலையே செய்கிறதில்லை. நம்ம ஆனந்த் ஒரு தடவை அவர் ஃபீட்பேக் கொடுக்கும்போது சொன்னார், சென்னையில் ஒரு முகாமில் புரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஆகிட்டீங்கன்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், ஒரு ஃபேக்ட்ரி உள்ளே ரன் ஆகிட்டே இருந்துச்சு, சடவுன் ஆகிடுச்சுப்பா, உள்ளே வேலை இல்லைன்னா. அது சரியான ஒரு வார்த்தை என்னென்னா உள்ளுக்குள்ளே நம்ம வேலை எல்லாம் ஆகிட்டோம். ஆமாம், அது சடவுன் முடிஞ்சு இன்னும் வெளியே தான் வேலை, அது தானாக நடக்கக்கூடிய இயக்கமாக மாறிடுச்சு, நம்முடைய வேலை சடவுன் ஆகிடுச்சாங்க. ஆமாம், நம்ம உருவாக்கலையே. வெளியில் வந்து ஒருத்தவங்க திட்டாங்க, இல்லை வெளியில் திட்டினதுனால உங்களுக்கு வந்து ஒரு அவமானம் பாதிப்பெல்லாம் வருது, இது நேச்சர். அது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, அதை சரி பண்ண வேண்டிய வேலையோ அதை வந்து அப்புறப்படுத்த வேண்டிய உங்களுக்கு இன்னும் கிடையாது. நீங்கள் அவனை டீல் பண்ணணும், உங்களை திட்டினவனை எப்படி டீல் பண்ணுறது? ஆ, அங்கே செயல் இருக்குது. ஒன்று அந்த இடத்துட்டு போகணுமா, இல்லை திருப்பி நம்ம கவுண்டர் பண்ணணுமா, அது நீங்கள் என்ன எது சரியாக பண்ணுங்கள். அதை வெளியே எல்லாமே நீங்கள் வெளியே பண்ணுங்கள்.